ஆப்ஜெக்ஷன் நம்ம ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல மற்றவர்கள் யார் முன் வந்தாலும் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் கூட எங்களுக்கு நன்றி சொன்னார்கள். நிச்சயமாக நாங்கள் தான் அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். பொது நோக்கத்தோடு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் செலவு செய்கிறார்கள். அது ஒரு 40 நோயாளிகளுக்கு இப்பொழுது தொடர்ச்சியாக கொடுக்க முடியும் என்றாலும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே அதை அவர்கள் தயார் செய்து கொடுத்து விடுவார்கள். அதற்கு அடுத்து தொடர்ந்து இன்னும் அதை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அதற்காக நான் முதலில் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நேற்றைய தினம் கூட்டத்திலேயே பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு அவைகள் அனைத்தும் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்திருக்கிறது. அது அல்லாமல் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கலந்து பேசி மேலே இருந்தும் எங்களுக்கு சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் ஆலோசித்த அடிப்படையில் முதல்வர் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஈரோடு ஜிஹெச்சை பொறுத்தவரை தனியாக இந்த கொரோனா பேஷண்ட்டுக்காக தனியாகத்தான் இடம் ஒதுக்கப்படுகிறது. இனிமேல் அவர்கள் பொது வழியிலே வரமாட்டார்கள். அவர்களுக்கென்று தனியாக வழி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த ஆம்புலன்ஸும் தனியாக உள்ளே வருவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏறத்தாழ 150 படுக்கைகள் இங்கே அவர்களுக்காக இயங்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொதுவாக வரக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே இயங்கியதை போல தனியாக அந்த இடத்துல இயங்கும். அவர்கள் ஏற்கனவே வந்த வழியை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பரவலை தடுப்பதற்கு இதுவும் ஒரு செயலாக அமையும். எனவே தான் இதை நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். அதே போல் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி முழுமையாக கொரோனா பேஷண்ட்டுக்காக அது இயங்குகிறது. மற்ற மருத்துவமனைகள் ஈரோடில் இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளிலேயும் கொரோனா பேஷண்ட்டுக்கு இனிமேல் அங்கே இடம் கொடுக்க போவதில்லை. ஆனால் அதைவிட பெரிய இடமாக ஒரு விரிந்த பரந்த இடத்துல தனியாக 2 விதமாக நாங்கள் அமைக்க இருக்கிறோம். ஒன்று, ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு நோய் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது, ஆனால் அறிகுறி இருக்கலாம். எனவே அப்படிப்பட்டவர்களை சோதித்து நோய் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒரு சென்டர். இது மாதிரி வந்து அநேகமாக மாவட்டம் முழுவதும் ஒரு 10 இடத்திலாவது அந்த சென்டர் அமைக்கப்பட இருக்கிறது. அங்கே நோய் இருக்கிறது என்று அவர்களை உறுதி செய்து விட்டால் அதற்கு அடுத்து வேறு இடத்திற்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள். அது முழுமையான சிகிச்சை கொடுக்கக்கூடிய மையமாக இருக்கும். எனவே அந்த நோயாளிகள் ஆரம்பத்திலே வந்து பார்ப்பதற்கு, அதை தொடர்ந்து சிகிச்சைக்காக முழு சிகிச்சைக்காக போவதற்கு, எனவே இப்படிப்பட்ட இடங்களை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். இதன் மூலமாக என்ன நன்மை என்று சொன்னால், பொது நோயாளிகள் வந்து கொண்டிருக்கிற இடத்துல இவர்கள் போகாமல் இருந்தால் இந்த பரவலை ஒரு விதமாக நாம் கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற காரணத்தால் தான் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற மருத்துவமனைகள் அத்துணையிலையும் ஏற்கனவே நடந்த சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அப்படி வருகிற நோயாளிகளை கேட்டிலேயே அவர்களுக்கு ஏதாவது தொற்று இருக்கிறதா, அந்த அறிகுறி இருக்கிறதா என்பதை கேட்டு சோதித்து, அப்படி அறிகுறி இருந்தால் உடனடியாக அந்த முதல்கட்ட சோதனை மையத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அந்த மாதிரி அறிகுறி இல்லை என்பவர்கள் மட்டும் உள்ளே அனுப்பி அவர்களுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்படும். இதற்கு பள்ளிகள் கல்லூரிகள் இவர்களை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மிக அருமையான வசதிகளை, அவர்கள் தங்குவதற்காக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, எந்த பராமரிப்பாக இருந்தாலும் மிகச்சிறந்த வகையிலே செய்வதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னொரு 2-3 நாளில் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிடும். இந்த வகையில் பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், தனிமையிலே இருங்கள் என்று சொல்லி நாம் அனுப்பினாலும் அவர்கள் விரும்பினாலும் கூட வீட்டில் இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக எல்லோருடனும் அவர்கள் கலந்து விடுகிறார்கள். எனவே அப்பாவுக்கு இருந்தால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி வந்து விடுகிறது. எனவே அதை தடுக்கிற வகையிலே தான் நாங்கள் ஏற்பாடு செய்கிற இடத்துல எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து விடுகிறோம். அவர்கள் வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது பொதுமக்களுடைய கையில் இருக்கிறது. எவ்வளவுதான் அதிகாரிகள் நேரடியாக போய் பார்த்தாலும் அவர்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பை வைத்து தான் நாம் செய்ய முடியும். எனவே அடிப்படையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து விடுகிறோம். இந்த மாதிரி அறிகுறி இருந்தாலே நீங்கள் வந்து விடுங்கள், பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை முழுமையாக எங்களுக்கு இருக்கிறது, அதை நாங்கள் செய்வோம் என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது அல்லாமல்
மாவட்டத்திற்கு நான் நேற்றைய தினம் சொன்னதை போல ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட இருக்கிறது. அது ஒருங்கிணைப்பு குழு. 10 பேர் கொண்ட குழு. அதிலே 3 ஷிஃப்டாக போடுவோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் 10 பேர் இயங்குவார்கள். அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்து விடுவோம். அது அல்லாமல் ஒரு தாலுகாவுக்கு ஒரு இதே போல ஒரு ஒருங்கிணைப்பு குழு. அதிலே 5 பேர் ஒரு ஷிஃப்ட் இருக்கு. இடையே 15 பேர் 3 ஷிஃப்டாக அவர்கள் பணியாற்றுவார்கள். அவருடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்து விடுகிறோம். அவருடைய வேலை என்னவென்றால், யாருக்கு சந்தேகம் இருக்கிறதோ, நான் வெளியில் இருக்கிறேன், எனக்கு மருத்துவமனை எங்கே போவது என்று தெரியவில்லை என்று சொன்னால், அவருடைய கையிலே அவர்கள் அப் டு டேட்டாக இருப்பார்கள். எந்த ஹாஸ்பிட்டலில் இடம் இருக்குது, ஆக்சிஜன் வேணுமா, அல்லது வேறு என்ன வசதி வேண்டும் என்ற அந்த டீட்டெயில்ஸ் அவருடைய கையிலே இருக்கும். அவர்கள் கேட்கக்கூடியவர்களை வழி நடத்துவதற்கும், இந்த இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று அவர்களை வழி நடத்தி சென்று அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அந்த குழு பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஃபோன் நம்பர் எல்லாவற்றையும் நாங்கள் பத்திரிகை மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். அதை முழுமையாக பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு ஒத்துழைப்பை தந்தால், நாம் இப்பொழுது வருகிற நோயாளிகளை சரியாக இங்கே பராமரிக்கிறார்கள், ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக வருவதை எங்காவது ஒரு இடத்துல நாம் தடுத்தாக வேண்டும். எனவே அதைத்தான் இப்பொழுது நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி வருகிற நோயாளிகளை தடுப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை நாம் செய்கிறோம். அப்படி செய்தால்தான் வெற்றிகரமாக நாம் செய்ய முடியும். எனவே அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு பொதுமக்களிடத்திலிருந்து எங்களுக்கு தேவை. எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். எனவே அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று மட்டும் மக்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.